வணக்கம் வெற்றிடம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் 2024. இந்த 2024 வருஷம் நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது, குரூப் டூ எக்ஸாம் இருக்குது, குரூப் ஒன் எக்ஸாம் இருக்குது, ஃபாரஸ்டர் எக்ஸாம் இருக்குது. ஸோ இப்படி நம்ம எதிர்பார்த்த எல்லா விதமான எக்ஸாமும் இங்கே இருக்குது இந்த வருஷம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் சொன்னாங்க இல்லையா, அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர். இந்த குரூப் ஃபோரனுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இந்த மாதம் சொல்லியிருக்காங்க. இதனுடைய எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஜூன் மாதம் இருக்க போகுது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு. இந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன புத்தகங்கள் படிக்கணும், ஸ்கூல் புக்ஸு தான் அப்படியேசாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்க போகிறோம். அந்த ஸ்கூல் புக்ஸில் பர்டிகுலராக நம்ம என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது வெற்றிடம் டிஎன்பிஎஸ்சி சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறக்கூடிய வீட்டிலிருந்தே படிக்கக்கூடிய அஸ்பிரண்ட்ஸுக்கு, ஒரு கோச்சிங் சென்டர் போக முடியலை அப்படின்னு நினைக்கக்கூடிய அஸ்பிரண்ட்ஸுக்கு நம்ம சேனல் சார்பாக ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் 26 ஸ்டார்ட் ஆக போகுது, சரிங்களா. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ அந்த பேட்ச் ஃப்ரீ பேட்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. குரூப் ஃபோர் ஃப்ரீ பேட்சுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜான் 26 நமக்கு ஓரியன்டேஷன் கிளாஸ் நடக்க போகுது இந்த குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, சரிங்களா. ஸோ இந்த ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது ஜான் 26 உங்களுக்கு நடக்க போகுது. விருப்பங்கிறவங்க இந்த ஃப்ரீ பேட்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த குரூப் ஃபோரில் பாஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். சரி, இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் 2024 இதில் நான் படிக்க போகிறேன், இப்போ படிக்க போகிறேன், ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறேன், 2 வருஷமாக படிக்கிறேன், 3 வருஷமாக படிக்கிறேன், எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் நான் அப்போ 170 or 180 எடுத்தேன் அப்படின்னா நான் வந்து பாஸ் ஆகுனா ஃபெயில் ஆகுனா அப்படின்னு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஓகே திடமாக இருக்கலாம், நம்ம வந்து பாஸ் ஆயிடுவோம். 170+ இருந்தாலே போதுமானது. நான் கொடுக்கக்கூடிய இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 180-க்கான ப்ரொசீஜர், ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இதில் இந்த 180 எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் ஒரு 95 எடுக்கணும், ஓகேங்களா. ஸோ தமிழில் ஒரு 95, ஜிஎஸ்ல 63, ஒரு 63 மார்க்கு அவுட் ஆஃப் 75க்கு, இது வந்து அவுட் ஆஃப் 100க்கு. அதன் பிறகு மேக்ஸ், ஸோ மேக்ஸில் வந்து 22 எடுக்கணும். ஸோ 22 அவுட் ஆஃப் 25, ஓகேங்களா. ஸோ 200 இருக்குது, இந்த 200க்கு நீங்கள் 180 அப்படிங்கிறத எடுக்க போகிறீங்க. அதுக்கு நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த 180 எடுக்கிறதுக்கு நம்ம ஃப்ரீ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம், பெய்ட் பேட்ச் அப்படிங்கிறது இருக்குது, உங்களுக்கு எதில் அவைலபிளாக இருக்கீங்களோ ஸோ நீங்கள் அதில் படிச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ், ஓகேங்களா, தமிழ் எடுத்துக்கோங்க. இந்த தமிழ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், குரூப் டூ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். மேஜராக குரூப் ஒன்னில் மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் அப்படிங்கிறது இல்லை, அதுவுமே யூனிட் 8 அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டில் தமிழும் கொஞ்சம் வந்துடும். இந்த தமிழுக்கு நீங்கள் 6th-12th வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்கள் நியூ புக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடணும், ஓகேங்களா. ஸோ நமக்கு புது சமச்சீர் புத்தகம், நியூ சமச்சீர் புத்தகம் இருக்கு இல்லையா, ஸோ நியூ சமச்சீர் புக்கை 6th-12th வரை இருக்கக்கூடியதை நீங்கள் படித்து முடிச்சிடணும். இந்த தமிழுக்கு 6th-12th வரை இருக்கக்கூடிய நான் தமிழ் புக் ஆல்ரெடி படிச்சுட்டேன், நான் வந்து நிறைய வருஷம் படிச்சுட்டு இருக்கனால இதெல்லாம் படித்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 6th-12th வரை இருக்கக்கூடிய ஓல்டு புக், ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா, தமிழ் புக், அதை நீங்கள் படிக்கணும். என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் ஸ்கூல் புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த தமிழில் பொதுவாக நீங்கள் என்ன படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழில் ஈஸி தான். ஆனால் சிலது உரைநடை இருக்கு இல்லையா, பகுதி ஈயனா உரைநடையெலாம் ரொம்ப கதை மாதிரி படித்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நூல் என்ன நூல்னு படிங்க, அந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு படிச்சுக்கணும், இந்த ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன, இந்த நூலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன, இதெல்லாம் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கணும், சரிங்களா. இந்த ஆசிரியர் வேறு என்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு, வேறு என்ன புத்தகம்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு ஒருத்தரை பற்றி படிச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் அப்படின்னு நீங்கள் படித்தீங்கன்னா பாரதியாரை பற்றி 6th-12th வரை இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை கேதர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா. அப்போ பாரதியார் 6th இருப்பார், 7th இருப்பார், 8th இருப்பார், 10th இருப்பார், 12th இருப்பார். அப்போது இவர் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் பாரதியார் இருக்காரோ அவரை பற்றி எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். ஸோ பாரதியார் நோட்ஸில் இருக்கு ஃபஸ்ட்டு, ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸ்கூல் புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் நிறையதே இருக்குது,
ஸோ நீங்கள் அங்கே பார்த்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்லே நான் ஃப்ரீ பேட்சில் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இல்லாத கண்டென்ட் வேறு எங்கேயோ எடுத்து அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்து அதை டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்லேயுமே கேட்டிருப்பாங்க. அப்படி இருக்கிறதுலாம் நான் தனியாக கொடுப்பேன், சரிங்களா? அதையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ நம்ம படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் கண்டென்ட் கொடுக்கணும், அடுத்தது தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவுட் சோர்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம போகணும், முடிச்சா. ஸோ தமிழில் நீங்கள் இப்படி படித்தீங்கன்னா இப்போ 100 மார்க்கு 100 கேள்விகள் இருக்குன்னா 100 கேள்விகளுக்கு நீங்கள் 95 கேள்விகள் தமிழில் சரியாக கொடுத்தா ஓகே, நம்ம வந்து நிம்மதியாக உட்காந்துடலாம். நம்ம எப்படியோ ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக இருக்குது, வியோவோ அது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஏதோ என்னதோ இருக்குது அப்படின்னமா இருக்கலாம். சரி, அடுத்ததாக நம்ம தமிழ் கூட படிச்சுருவோங்க. இந்த ஜிஎஸ் இருக்குது பாருங்கள், தமிழ் என்ன ஒரே சப்ஜெக்ட் தானே, அதை படிக்கிறது என்ன ரொம்ப மலையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூட படிச்சிருவோம். ஆனால் இந்த ஜிஎஸ்க்கு தான் நீங்கள் சயின்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஆப்டிடியூடு வரைக்கும் கிட்டத்தட்ட 10 சாப்டர் படிக்கிற மாதிரி வரும், ஓகேங்களா? அப்போ இந்த ஜிஎஸ்க்கு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் எதெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி கொடுங்க, ஏன்னா இதுலேருந்து 12-15 questions கேட்குறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யூனிட் 8 இதுலேயும் 10-12 questions கேட்பாங்க, ஓகேங்களா? அதன் பிறகு ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்னா ரொம்ப கம்மி தான். ஐஎன்எம்க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா 10th, 8th, 10th, 12th ஹிஸ்ட்ரி இது படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஐஎன்எம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி கவர் ஆயிரும், சரிங்களா? அடுத்ததாக எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸுக்கு நீங்கள் 11th and 12th எக்கனாமிக்ஸ் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம், சரிங்களா? ஸோ இதுக்கெலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கலாம். அப்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட் சயின்ஸ் இருக்குது, சயின்ஸுக்கு நீங்கள் நமக்கு சயின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி இருக்குது. இந்த பயாலஜியில் பாட்னி, சுவாலஜி அப்படின்னு இருக்கும். ஸோ சயின்ஸ்லேயே அதிகமான கொஸ்டின்ஸ் அப்படி எதில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மேபி சுவாலஜியில் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லாம் அதிகமாக கேட்பாங்க, சரிங்களா? அந்த சுவாலஜிலையுமே மாதவிடாய் சுழற்சி, அதன் பிறகு கருத்தடை சாதனங்கள், சரிங்களா? வாசக்டமினா என்ன, டியூபக்டமினா என்ன, அந்த கருத்தடை பொருள் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், சரிங்களா? உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கும், 12th சுவாலஜி புக்கில் இருக்கும், சரிங்களா? அதன் பிறகு மாதவிடாய் சுழற்சியினுடைய 5 நிலைகள் இருக்கும் இல்லையா, அந்த நிலைகள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல் நோய்கள், நோய்கள்லேயே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பரவும் நோய்கள், பரவா நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக எடுத்திருப்பாங்க. அதே போல் உங்களுக்கு மனிதன் பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள், வைரஸ்னால் ஏற்படக்கூடிய, மனிதரில் ஏற்படக்கூடிய நோய்கள், பூஞ்சையினால் ஏற்படக்கூடிய நோய்கள் மனிதருக்கு, இதெல்லாம் யாருக்கு, மனிதருக்கு பாக்டீரியா வைரஸ் பூஞ்சினால் என்னென்ன நோய்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கணும். அதன் பிறகு உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேஸ்டு நான் சொல்கிறேன், இந்த கொஸ்டின் மேபி இது நம்ம சொல்லணும்னா அவுட்லுக்கே உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்க? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து அப்படிங்கக்கூடிய தலைப்புலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். விட்டமின் கே வந்து எதனால், விட்டமின் கே குறைபாட்டு நோய் என்ன, விட்டமின் ஏ குறைபாட்டு நோய் என்ன, விட்டமின் ஏனால் ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம், விட்டமின் கே குறைபாட்டு நோய் என்ன, விட்டமின் டி குறைபாட்டு நோய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்டமின் குறைபாட்டு நோய்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பேரிடர், ஸோ இந்த பேரிடர் அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஜியாகிரஃபியில் வரும், சரிங்களா? ஜியாகிரஃபியில் வரும். இதுக்கும் உங்களுக்கு ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th படித்தால் போதுமானது, 10th நீங்கள் சோசியல் சயின்ஸில் அந்த 10th புயல் பகுதி ஜியாகிரஃபி பகுதி படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் ஆயிரும், ஓகேங்களா? யூனிட் 8 ரொம்ப முக்கியம், யூனிட் எயிட்டுக்கு உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா, எல்லா சிலபஸுக்குமே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அந்த மெயில் ஐடி அல்லது டெலகிராம் சாட்டுக்கு ரெண்டுக்குமே நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எந்த டெலகிராம் எந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். பட் இது வந்து ஒன்லி ஃபார் சேல்ஸ் பர்பஸ் தான், ஓகேங்களா? சரி, யூனிட் 8 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிட் 8க்கு நீங்கள் தமிழகம் ரிலேட்டடாக எந்த இடத்துலலாம் உங்களுக்கு தமிழகம் ரிலேட்டடாக, ஓகேங்களா, தமிழகம் ரிலேட்டடாக எங்கெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் வந்து யூனிட் 8க்கு கன்சிடர் பண்ணிடணும். ஏன்னா யூனிட் 8 தான் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸில் இப்போ இருக்கிறதுல காலகட்டத்தில் அதிகமாக கேட்பாங்க. ஸோ யூனிட் 8 எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய சிலபஸை, நான் ஒவ்வொரு சப்ஜெக்டினுடைய சிலபஸையுமே நான் டீ கோட் பண்ணுறதுக்கு ஓரியன்டேஷன் கிளாஸில் டீ கோட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவேன், சரிங்களா? ஸோ யூனிட் 8 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பிறகு பாலிட்டி, ஸோ பாலிட்டிக்கு நீங்கள் 10th, 11th and 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல், அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம், இந்த 3 புத்தகங்களை நீங்கள் தரவாக படிச்சிருக்கணும். 10th வந்து இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த 3 சாப்டர்ஸ் இருக்கும், சரிங்களா? இதை வந்து தரவாக நீங்கள் படிச்சுக்கணும். அதன் பிறகு 11th and 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் உள்ளாட்சி அமைப்புகள், ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குல்ல அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ உள்ளாட்சி அமைப்புகள், நகராட்சிக்கு என்ன, உள்ளாட்சிக்கு என்ன, அதனுடைய ஆர்டிகல்ஸை நீங்கள் படிச்சுக்கணும். அதே போல் நீங்கள் வாக்களிப்பு, தேர்தல், அதுலேருந்து எலெக்ஷன் இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும்,
ஓகேங்களா? அப்போ தேர்தலில் அதுக்கடுத்து இந்த மின்னணு வாக்களிக்கும் இயந்திரம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது, நோட்டா, இதெல்லாம் நீங்கள் 9th சோசியல் சயின்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்தல் ரிலேட்டடான இதெல்லாம் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஓரியன்டேஷன் கிளாஸில் எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் டீக் அவுட் பண்ணி சொல்லிடுவேன், சரிங்களா? ஸோ இதில் இருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வரும். அதே போல் பாலிட்டியில் ஊழல்லேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும். அதன் பிறகு லோக்பால், நீதிமன்றம், இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா இருக்கு இல்லையா, இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு புக்கில் இருக்காது, அவுட் சோர்ஸ்லேருந்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேனல்லே நான் வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்படி பாலிட்டியில் முக்கியமான என்னென்ன இதில் வந்து நம்ம க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்களோ அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கணும். அதன் பிறகு பிரசிடென்ட் இருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட், பிஎம் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய தகுதிகள் என்ன அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் என்ன பார்க்கணும், அவங்களுடைய அவங்களுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். ஸ்டேட் அளவில் சென்ட்ரல் அளவில் பார்க்கும்போது ஸ்டேட் அளவில் முதலமைச்சர் சிஎம்க்கும் கவர்னருக்கும் என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க மாதிரி வரும், சரிங்களா? இதெல்லாம் நம்ம கிளாஸில் பார்ப்போம். ஸோ இது முடிஞ்சது. ஸோ நான் சொன்னது யூனிட் 8 பாலிட்டி. இதே போல் ஹிஸ்ட்ரி, நீங்கள் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள், விஜயநகரன் பாமினி, மராத்தியர்கள், பேஷுவாக்கள், ஓகேங்களா, தென்னிந்திய அரசுகள், கடைசியில் தென்னிந்திய அரசுகள். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த புத்த சமயம், சமண சமயம், இந்த இது மட்டும் படிச்சிட்டிங்கனால போதும், ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கவர் ஆயிரும். இந்த சிலபஸ்லாம் வேணும், ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் வேணும்னா நம்மகிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்படி ஒவ்வொருதுக்கும் நீங்கள் டீகோட் பண்ணி படிக்கணும். இது வந்து ஜிஎஸ். இந்த ஜிஎஸ்ல நான் சொன்ன அந்த முக்கியமான பாடங்களை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை அடுத்து படிக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க ஜிஎஸ்ல. இதில் நீங்கள் 60+ அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துடலாம், ஓகேங்களா? 60+ அப்படிங்கிறது தாராளமாக எடுத்துடலாம். ஸோ இந்த 15 க்வெஸ்சன்ஸுமே நம்ம எதில் நான் விடுறேன், நம்ம விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸு. நான் சயின்ஸில் நான் சொன்னதை எல்லாமே படிக்காட்டாலும் அதில் படிக்கலாம். ப்ளஸ் நான் சயின்ஸில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா? இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அமிலம் அண்ட் காரம் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? ஆசிட் அண்ட் பேஸ், ஓகேங்களா? அமிலம் காரம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பாரிசாந்தின் பயன்பாடுகள் என்ன, மின்காந்த அலையின் பயன்பாடுகள் என்ன, பயன்பாடுகள்லேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம், சரி, முடிச்சுதா? ஸோ இப்படி நான் சொன்னதெல்லாம் படிச்சிங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் 75 நம்ம 60+ அப்படிங்கிறது தாராளமாக எடுக்கலாம். மீதி இருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து பார்க்குற மாதிரி வரும், சரிங்களா? சரி, முடிஞ்சது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட் அப்படிங்கும்போது நமக்கு 25 க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. ஸோ தமிழுக்கு அப்புறமா இத்த 100 கேள்விகளுக்கு அப்புறம் நான் 25 க்வெஸ்சன்னா 25 க்வெஸ்சன் தான் கேட்போம் அப்படின்னு நம்ம ஸ்டாண்டர்டாக சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட்ல வந்து நமக்கு மொத்தம் 25 கேள்விகள் கேட்குறாங்க. இந்த 25 கேள்விகளுக்கு நீங்கள் 6th டென்த்து புக்கு ஃபுல்லாக நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 25 15லேருந்து 17+ க்வெஸ்சன்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருவீங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 8 க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னா மேபி அது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், சில சம்ஸில் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? சில சம்ஸில் வந்து அதற்கான கேள்விகள் அந்த பார்த்த உடனே கொடுக்குற மாதிரி அப்படியே இருக்கும், சரிங்களா? அப்போ சில ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருந்து நம்ம அப்படியே பண்ணுற மாதிரி வரும். அப்போது 17+ க்வெஸ்சன்ஸ் போடலாம். இன்னும் நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய பட்சத்தில் 25 க்வெஸ்சன்ஸுக்கு 22 க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஷோராக கொடுத்துடலாம். நீங்கள் மேக்ஸில் 22 கொடுத்துட்டு தமிழில் 95 கொடுத்துட்டிங்கனாலே ஓகே, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும், சரிங்களா? அடுத்து ஜிஎஸ்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தமிழில் 95 உங்களுக்கு, ஜிஎஸ்ல 63, மேக்ஸில் 22, டோட்டலாக உங்களுக்கு 180 க்வெஸ்சன்ஸ். 180 க்வெஸ்சன்ஸ் தான், நீங்கள் தான் ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு எடுப்பீங்க, ஓகேங்களா? ஸோ நமக்கு இது சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லு தோணும், ஆனால் படிக்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும். அந்த படிக்கும்போது கஷ்டமாக இருக்கிறத நம்ம தான் என்ன பண்ணிக்கிறணும், நமக்கு ஏற்ற மாதிரி எளிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் 4 குச்சியை வச்சு ஓடிச்சிங்கன்னா முடியாதுல்ல சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இல்லை. நம்ம என்ன பண்ணோம், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம். டெய்லி நீங்கள் டெய்லி ஒரு சம் அப்படிங்கிறது இருக்கணும், டெய்லி ஒரு டாபிக் எடுத்துக்கணும். மேக்ஸ்லேயே நீங்கள் எந்த டாபிக் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஓரியன்டேஷன் கிளாஸில் கொடுப்பேன். விருப்பம் இருக்கிறவங்க அந்த ஓரியன்டேஷன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய பட்சத்தில் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய வீடியோவை செக் பண்ணிவிட்டு அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஓரியன்டேஷன் கிளாஸில் அட்டன் பண்ண முடியும். ஸோ நல்லா படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.